நடைபெற இருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் மிக சுறுசுறுப்பாக தொகுதி பங்கீடுகள் உள்ளிட்ட தேர்தல் பணிகளிலே மும்முரமாக ஈடுபட்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை மாநாட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடத்துகிற வேளச்சேரி பகுதி தோழர்களுக்கு மாநில குழுவின் சார்பிலே நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கு எனக்கு முன்னாலே பேசிய இந்த பகுதி செயலாளர் வனஜகுமாரி அவர்கள் இந்த பகுதி மக்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை விளக்கி இங்கே உரையாற்றியிருக்கிறார்கள். அனுதினமும் ஆட்டோ தொழிலாளிகள் எப்படி அல்லல்படுத்தப்படுகிறார் என்கிற கோரிக்கைகளையும் இங்கே சாலையோரத்திலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற மக்களை அவர்களை கடைகளை அப்புறப்படுத்திவிட்டு இப்போது எப்போது கடைகளை வைப்பதற்கே வழியில்லாமல் அவருடைய வாழ்வாதாரம் பாதித்திருக்கிற நிலைமையெல்லாம் இங்கே எடுத்து சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இங்கே கோரிக்கை மனுவாக கூட கொடுத்திருக்கிறார்கள். 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் சாலையோரத்திலே நாங்கள் வியாபாரம் செய்து பிழைத்து கொண்டு வந்தோம். ஒரு நாள் வெங்கையா நாயுடு இந்த வழியா போறாரு, அது போற வரைக்கும் இந்த கடையை எடுங்கன்னு சொன்னாங்க. சரி, போன பிறகு நமக்கு வந்து கடையை வைக்க அனுமதிப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 25 ஆண்டுகளாக வைத்த அந்த கடைகளை இப்போது வைக்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க என்று அவர்கள் இந்த மனுவை இங்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல இந்த தரமணி பகுதியில் இருக்கிற 5000க்கு மேற்பட்ட குடிசை வாழ் மக்கள், ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு பட்டா இல்லாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கிற நிலைமைகளை எல்லாம் இங்கே எடுத்து சொன்னார்கள். அது மட்டுமல்ல, சென்னை நகரத்தில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்க இருக்கிற குடிசை வாழ் மக்களை எல்லாம் அப்புறப்படுத்தி தொலைதூரத்தில் இருக்கிற செம்மஞ்சேரியிலே கொண்டு போய் பணிய குடியமர்த்தக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் இவர்கள் எல்லாம் ஏதோ இங்க குடிசையிலே வாழக்கூடிய மக்கள், இந்த சென்னை பகுதியில் இருக்கிற சாதாரண வேலைகளை செய்துதான் அவருடைய வாழ்க்கை நடத்த வேண்டும். சின்ன சின்ன வியாபாரங்கள் நடத்த வேண்டும், வீடுகளிலேயும் கடைகளிலேயும் வியாபாரம் வேலை செய்து பிழைப்பை நடத்த வேண்டும், அல்லது ஆட்டோவோ அல்லது வேறு பல அப்படிப்பட்ட தினக்கூலி தொழிலாளர்களாக இருக்கிறவர்கள் தான் இந்த குடிசைகளிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி என்கிற பெயரில் இந்த சென்னையை நவீனப்படுத்துகிறோம், அழகுபடுத்துகிறோம் என்கிற பெயரில் இந்த குடிசைகளை எல்லாம் இடித்து அப்புறப்படுத்தி தொலைதூரத்தில் இருக்கிற அந்த இடத்திலே கொண்டு போய் 7 மாடி 8 மாடி கட்டிடத்திலே பணியமர்த்துகிறார்கள். உங்களுக்கு இந்த குடிசை வாழ் மக்கள் வாழ்வது இந்த நகரத்தினுடைய அழகுக்கு பங்கமாக இருக்கிறது, அது நவீனப்படுத்துவதற்கான இடையூறாக இருக்கிறது நீங்கள் கருதுவீர்களே ஆனால் அந்த குடிசை வாழ் மக்கள் இருக்கிற அந்த இடத்திலேயே நவீன வீடு கட்டி அந்த மக்களை நீங்கள் குடியமர்த்திருக்கலாம். ஏன் இதை அரசாங்கம் செய்யக்கூடாதா? இங்கிருந்து நீங்க 15 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட கொண்டு போய் நீங்க குடியமர்த்தினா அந்த பெண்கள் அங்க இருக்கிறவர்கள் இங்க வந்து பிழைப்பு நடத்த முடியுமா? அவங்க சின்ன சின்ன வியாபாரம் நடத்த முடியுமா? அங்கிருந்து ஆட்டோ தொழிலாளி இங்க வந்து ஆட்டோ ஓட்ட முடியுமா? ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஏழை எளிய மக்களை பற்றி என்னைக்காவது கவலைப்படுகிற ஒரு அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்பதைத்தான் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது என்ன, இந்த நகரத்தில் இருக்கிற உழைப்பாளி மக்களை மட்டும் போய் நீங்க வெளியேற்றுறது? அவங்களுடைய குடிசைகள்லாம் எடுத்து போய் நீங்க பாத்தீங்கன்னா அங்க 800க்கு அந்த பக்கம் கொண்டு போய் வைக்கிறது, இங்க போனா செம்மஞ்சேரியில் கொண்டு போய் குடியமர்த்து வைக்கிறது. ஏன் இங்க சொன்னாங்களே அந்த திருவான்மையில் 5000 மக்கள் இருக்கிறார்களே, குடி பட்டா இல்லாத மக்கள், அந்த மக்களுக்கு பட்டா கொடுத்து அங்கேயே அடுக்குமாடி குடியிருப்பில் அந்த வீடுகளை வைக்க கூடாதா? ஆகவே அவருடைய வாழ் அவருடைய வயிற்றிலே அடிக்கிற காரியத்தை இன்னைக்கு அரசு திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது. ஏழைகளை எல்லாம் வெளியேற்றி விட்டால் இன்னும் சொல்ல போனால் அப்படிப்பட்ட குடியிருப்பில் இருக்கிற மக்கள் யார் என்று பார்த்தால் பெரும்பகுதியான மக்கள் தலித் வகுப்பை சார்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் அந்த குடிசைகளிலே இருக்கிறார்கள். எனவே சென்னை நகரத்துக்குள்ளே தாழ்த்தப்பட்ட மக்கள் குடியிருக்க கூடாதா? சென்னை நகரத்திலே பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய மக்கள் குடியிருக்க கூடாதா? அவருடைய வாழ்வை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்க குடிசையே இடிச்சிட்டு போய் அங்க போய் குடியேற்றுறீங்க.
போன மாசம் நம்ம ஜனவரி மாசம் ஒரு 10 நாள் மழை பெஞ்சது. ஒரு 4 நாள் மழை பெஞ்சா போதும். வேலை சேரி அப்படியே துண்டிச்சி நாலாபகமும் துண்டிச்சிரும். ஒருவேளை அந்த பறக்கறையில் மட்டும் வந்தாலும் வரணுமே. பஸ் வராது, ரோடு போகாது. எல்லாருடைய சப்பேரி பார்த்தீங்கன்னா தண்ணி நிரம்பி ஓடும். அங்க இருக்கிற மக்கள் வெளியேறி போக முடியாது. ஏன் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ கடலூரில் இருக்கிற கிராமத்தில் வந்து வெள்ளம் வந்துருச்சுன்னா போட் எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். என்னது கிராமம், அங்கே நிறைய வாய்க்கால்கள் இருக்கு, நிறைய தண்ணி வரும், கொள்ளிடத்தில் தண்ணி வரும், வெள்ளம் போகும். எங்கேயாவது சென்னை மாநகரத்தில் போட் எடுத்துகிட்டு போய் மக்களை காப்பாற்றுற காரியம் இன்னைக்கு இருக்குதே. வேலை ஜெயில இருக்கிற அந்த ராமநகர் போன்ற பகுதியில் இன்னைக்கும் போட்ல எல்லாம் அழைச்சிட்டு போறீங்க. எத்தனை வருஷமா இது நடக்குது? ஏன் அங்க இருக்கிற தண்ணியை வடிப்பதற்கு வழிகள் போக முடியாதா? அந்த தண்ணீரை வெள்ளத்தில் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை உங்களால் எடுக்க முடியாதா? மெட்ரோவுக்கு இவ்வளவு 1000 கோடி செலவு பண்ண முடியுதில்ல, அதற்கான திட்டங்களை எல்லாம் போட முடியுதில்ல. ஸ்மார்ட் சிட்டி என்கிற பேர்ல 100 கோடி ரூபாய் இன்னைக்கு வாரி இழைச்சி அதுல கொள்ளையடிக்க உங்களால முடியுதில்ல. எனவே ஏழை எளிய மக்கள் இது குடியிருக்கக்கூடிய அந்த இடங்களை எல்லாம் ஒன்று நீங்க கவனிக்கவே மாட்டீங்க, அதுக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்க மாட்டீங்க. குடிநீரும் கழிநீரும் கலந்து வீட்டுக்குள்ள வருகிற அப்படிப்பட்ட கொடுமை நடக்கிறது கவலைப்பட மாட்டீங்க. ஏழை எளிய மக்கள் இருக்கிற இடங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு பட்டா கொடுத்தா என்னங்க குடிமொழி வீடும்? உங்க அப்பா ஒன்று சுத்தியா கொடுக்குறீங்க, உங்களுடைய பரம்பரை சுத்தியா நாங்க கேட்கிறோம். அரசாங்க நிலத்துல குடியிருக்கிறவர்களுக்கு எத்தனை தலைமுறையா பட்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எனவே இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய உழைப்பாளி மக்கள் அவர்களுடைய வாழ்வை பாதுகாப்பதை பற்றி இந்த அரசுக்கு எந்த அக்கறையும் இருக்கவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது, நீண்ட நெடுங்காலமாக இதே நிலவரம் இருக்கு. சென்னையிலேயே இந்த மாதிரி நிலம இருக்கும்னா நீங்க வட சென்னைக்கு போய் பாருங்க. ஒரு சின்ன சாதாரண போக்குவரத்து கூட வழி கிடையாது, நாகரிகமான வாழ்க்கை வாழ முடியாது, நல்ல கழிப்பிட வசதி கிடையாது. இப்ப இன்னைக்கு மார்ச் மாசம் வந்துருச்சு, ஏப்ரல் மாசம், மே மாசம், ஜூன் மாசம் வந்துச்சுன்னா மீண்டும் குடிநீர் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை வந்துடும். வெள்ளம் பெஞ்சா அதிகமா வெள்ளத்துல முழுகணும். கோடை காலம் வந்தா குடிநீருக்கே அவதிப்படணும். இதுதான் நிலைமை. என்ன சிங்கார சென்னை, என்ன பெரிய ஸ்மார்ட் சிட்டி, என்ன இப்ப நீங்க வந்து பெரிய நகரத்தை வளர்த்து கொண்டு போறீங்க? நான் இன்னும் கூட கேட்க விரும்புறேன், இந்த மாநகராட்சி தேர்தல் நடத்தி எத்தனை வருஷம் ஆச்சு? மாநகராட்சி தேர்தல் நடந்தா அதாவது ஒரு மாநகர கவுன்சிலர் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு 10 செய்ய அவர் ஏதாவது தப்பு பண்ணா கூட மக்களுடைய அடிப்படை பிரச்சனை போய் எடுத்து சொல்ல முடியும்ல? ஒரு அதிகாரியை போய் பார்க்க முடியும்ல? இப்ப எந்த அதிகாரியை போய் பார்க்கறது? யாருகிட்ட போய் முறையிடுறது? முறையிட்டா அந்த அதிகாரி எப்படி கேட்பாரு? எனவே மாநகராட்சி தேர்தலையே நடத்துறதே கிடையாது. ஏறக்குறைய அதிமுக ஆட்சியில 5-6 வருஷம் இப்படியே ஓட்டிட்டீங்க. ஏன் மாநகராட்சி சட்டமன்ற தேர்தல் நடக்குது, எடப்பாடி சட்டமன்ற தேர்தல் நடத்தி நீங்க தேர்தல் நடத்துறீங்க, நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு வரிஞ்சு கட்டி செயல்படுறீங்கல்ல? இந்த அமைச்சர்கள்லாம் இப்ப தேர்தல் நீங்க அமைச்சர் ஆகிறதுக்கு ஏற்பாடு பண்றீங்கல்ல? யார் யாரையோ கூட்டணியெல்லாம் சேர்க்கறீங்கல்ல? ஏன் அதே மாதிரி உங்க ஆட்சி காலத்துல 5 ஆசம் முடிச்ச பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடத்தினா என்ன, மாநகராட்சி தேர்தல் நடத்தினா என்ன? 10 பேருக்கு 50 பேர் கவுன்சிலரா வரட்டும், ஒருத்தர் மேயரா வரட்டும், ஒருத்தர் துணை மேயரா வரட்டும், மாநகராட்சி நிர்வாகம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த அமைப்புக்குள்ள செயல்படுகிற ஒரு அமைப்பா மாறுமா இல்லையா? அதான் செய்ய மாட்டேங்கிறீங்க. அதிகாரம் உங்களுக்கு வேணும், ஆனா மக்களுக்கு வரக்கூடாது. நீங்க எம்எல்ஏ ஆகணும், ஆனா யாரும் கவுன்சிலர் ஆகக்கூடாது. எனவே இப்படிப்பட்ட நிலையிலேதான் இன்னைக்கு சென்னை மாநகர மக்களே இருக்கிறாங்கன்னா சாதாரண கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க எண்ணி பாருங்க. அவருக்கு என்ன வசதி வாய்ப்பு இருக்கும்? நல்ல போக்குவரத்து வசதி இருக்கிறதா? நல்ல மின் இணைப்பு கிராமங்களில் இருக்கிறதா? இன்னைக்கு தொலைதூரத்தில் இருக்கிற மக்களுக்கு இன்னும் போக்குவரத்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கூட ஒரு ஒழுங்கான போக்குவரத்து வசதி இல்லாத கிராமங்கள் இன்னைக்கு வந்து கொண்டுதான். எனவே இப்படித்தான் இருக்கிற இந்த நிலைமையை தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது. அட இந்த தேர்தல் வரட்டுங்க, அடுத்த தேர்தல் இத்தனை வேணாலும் தேர்தல் வரட்டும்,
ஆனா மக்களுடைய வாழ்நிலை மாறுகிறதா? யார் வந்து இவங்க போய் இன்னொருத்தங்க வந்தாலும் வாழ்நிலை மாறி இருக்கிறதா என்று பார்த்தால் ஆட்சிகள் மாறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோமே தவிர மக்களுடைய வாழ்நிலையிலே எந்த மாற்றமும் இல்லை என்பதை இந்த நாட்டு மக்கள் எப்போது புரிந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதைத்தான் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே நம்முடைய வியாபாரத்துக்கு வழி இல்லை, குடியிருக்க வழி இல்லை, குடியிருக்கிறதுக்கு பட்டா இல்லை, நம்முடைய வீட்டு பிள்ளைகள் படிப்பதற்கான வழி இல்லை, படித்த பிள்ளைகளுக்கான வேலை இல்லை என்கிற அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலே இது ஆட்சி மாற்றத்தினால நடந்துடும் நாங்கள் நினைக்கல. உண்மையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு டெல்லியில இருக்கிற விவசாயிகள், வட இந்தியாவில் இருக்கிற விவசாயிகள் இன்றைக்கு 100வது நாள். இன்னைக்கு வந்து அந்த போராட்டம் ஆரம்பிச்சு 100வது நாள். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? 100 நாட்கள் விடாமல் அந்த விவசாயிகள் உட்கார்ந்த இடத்திலே போராடி கொண்டே இருக்கிறார்கள். உலகமே திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது, லட்சக்கணக்கான விவசாயிகள். ஒரு 500 பேரை வச்சு ஒரு நாள் சாப்பாடு போடணும் எவ்வளவு செலவாகும்? அவங்க குடிக்க தண்ணி குடிக்கணும் எவ்வளவு ஆகும்? பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் தினந்தனும் உணவு போட்டுக்கிட்டே இருக்காங்க, தினந்தனும் குடிக்க தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, தினந்தனும் கழிப்பிட வசதிகள் அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். உலகத்தில் இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை இதுக்கு முன்னாடியும் பார்த்ததில்லை, இதுக்கு பின்னாடியும் பார்த்ததில்லை. எனவே அப்படிப்பட்ட போராட்டங்களின் மூலமாகத்தான் இந்த அடிப்படையான பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு காண முடியும் என்பதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு வலியுறுத்துகிறது. இன்றைக்கு சென்னை மாநகரத்திலே இப்படி அடிப்படை வசதிகளுக்காக, இப்படி மனைப்பட்டா கோருகிறவர்களுக்காக, வீடுகளை அப்புறப்படுத்தக்கூடிய மக்களை அங்கேயே குடியிருத்துங்கள் என்கிற கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து போராடுகிற இயக்கம் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே கோரிக்கை கொடுத்திருக்கிற மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவதெல்லாம் இந்த தேர்தல் பணிகள் இருந்தாலும் கூட சரி, தேர்தல் முடிந்தாலும் கூட சரி, இந்த கோரிக்கைகளை வைத்திருக்கிற அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்காக புதிய ஆட்சி அமைகிற போது அந்த ஆட்சிக்கு எதிராக போராடி இந்த கோரிக்கைகளை வென்றெடுக்கக்கூடிய காரியத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிறைவேற்றும் என்பதை நான் மகிழ்ச்சியை பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எங்களை பொறுத்தவரை நாங்க ஒன்றும் ஆட்சிக்கு வரப்போறது கிடையாது, நாங்க ஒன்றும் நாளைக்கே முதலமைச்சராக பதவியேற்க போறது கிடையாது. ஆனால் நிச்சயமாக நான் சொல்லுவேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்னைக்குமே ஆட்சி பொறுப்பில் வந்தது கிடையாது. என்னைக்காவது ஆட்சி பொறுப்பு நாங்க வந்திருக்கிறோமா? என்னைக்காவது முதல் தேர்தலில் 52 ஒரு வாய்ப்பு இருந்தது, அதை கூட அன்றைக்கு ராஜாஜியை முதலமைச்சராக்கி எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி அதை தவிர்த்து விட்டார்கள். ஆனாலும் கூட நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், நாங்க ஒன்னும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இடத்தை பெற்றவர்கள் அல்ல, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தவர்கள் அல்ல. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர்களாக கூட நாங்கள் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன், ஆளுகிற கட்சிகள் இந்த நாட்டில் இருக்கிற, இந்த நகரத்தில் இருக்கிற உழைப்பாளி மக்களுக்கு செய்திருக்கிற சாதனைகளை விட அவருடைய உரிமைகளுக்கு போராடி அவர்களை பாதுகாத்திருக்கிற இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்ள முடியும். நான் விவரத்துக்குள்ள போக விரும்பல. எனவே அப்படிப்பட்ட போராட்டங்களை எதிர்காலத்திலேயும் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எடப்பாடி ஆட்சியில் எதை செஞ்சார் செய்யலைங்கிறத கூட விட்டுருங்க, ஆனால் இந்த தேர்தலுக்காக எவ்வளவு நயவஞ்சகமான காரியங்களை நீங்கள் ஈடுபடுகிறீர்கள். திடீர்னு பார்த்தா பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி, 27ஆம் தேதி சட்டமன்றம் முடியுது, அதுக்கு மேலே சட்டமன்றமே கிடையாது, அதான் கடைசி நாள். 26ஆம் தேதி சாயங்காலம் 3 மணிக்கு அவசரமா சட்டமன்றத்தை கூட்டி நீங்க ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறீங்க. என்னன்னா, மிகவும் பின்தங்கிய வகுப்பில் இருக்கிற 20% மக்களுக்கு, வன்னிய மக்களுக்கு ஒரு உள்ஒதுக்கீடு, சீர்மரபு மக்களுக்கு ஒரு உள்ஒதுக்கீடு, இதர பகுதி மக்களுக்கு 2.5% உள்ஒதுக்கீடு என்கிற உள்ஒதுக்கீடை நீங்க நிறைவேற்றுறீங்க. அதை விட அவசரமான பிரச்சனை வேற ஒண்ணுமே கிடையாதா?
இங்க ஒரு 5000 சென்னை நகரத்தை பூரா படுத்திங்கனா எத்தனை லட்சம் பேர் புறம்போக்குல குடி இருக்காங்க அந்த புறம்போக்குல குடி இருக்கிற அரசு நிலங்களில குடி இருக்கிற அவ்வளவு பேருக்கு நாங்கள் பட்டா கொடுக்கிறோம் என்று அறிவிக்க உங்களுக்கு நேரம் கிடையாது இது மாதிரி நீ எவ்வளவோ செய்யலாம் ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னா அதையெல்லாம் செய்யாம சாதி அடிப்படையில சில சலுகையை செஞ்சு கொடுத்து சாதி அடிப்படையில உள்ஒதுக்கீடு என்பதை செய்து கொடுத்து சாதிகளை எல்லாம் திரட்டுகிற அதிமுக என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல அது அண்ணா அனைத்து சாதிகளுடைய கூட்டமைப்பு என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்குறீங்களே ஏன் இந்த உள்ஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு ஒன்று நாங்கள் எதுக்கல யார் தமிழ்நாட்டில் எந்த கட்சி எதுக்குது திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்குதா இல்ல வேற ஏதாவது கட்சி எதுக்குதா மிஞ்சல போனால் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அருந்ததியை தாழ்த்தப்பட்ட மக்கள் பிரிவாக இருக்கக்கூடிய அருந்ததிய மக்கள் அவங்க படிப்பறிவு வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்புக்கு அவங்க போக முடியல அந்த 18% இடஒதுக்கீடுக்குள்ள அவர்கள் எந்த சலுகையை அனுபவிக்க முடியவில்லை அடுக்கிய மூட்டையில அடிமூட்டையாக இருக்கிற அந்த அருந்ததிய மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே போராடியது மட்டுமல்ல டாக்டர் கலைஞர் அவர்களை அதை ஏற்றுக்கொண்டு 3% உள்ஒதுக்கீடு வழங்குகிற அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் உள்ஒதுக்கீடு எதுக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்கு ஆனா நீங்க என்ன பார்க்கணும்னா இந்த கோரிக்கையை நாங்கள் மிகப்பெரிய பேரணி நடத்தி டாக்டர் கலைஞரிடம் கொடுத்த போது அவர் என்ன பண்ணாரு எல்லா அரசியல் கட்சியும் கூட்டினாரு இந்த மாதிரி ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க என்ன செய்யலாம் நீங்க எல்லாம் சொல்லுங்க என்று எல்லாரையும் கருத்து கேட்டார் எல்லாரையும் கருத்து கேட்டதோடு மட்டும் இல்லை ஒரு கமிஷன் ஒன்று அமைச்சாரு நீங்க இது சம்பந்தமா ஆய்வு செஞ்சு எவ்வளவு கொடுக்கலாங்கிற அந்த விதத்தை சொல்லுங்க அந்த கமிஷன் ஆய்வு செஞ்சு ஒரு அறிக்கை கொடுத்தது அனைத்து கட்சி கூட்டத்தில் பெரும்பகுதியான கட்சிகள் ஆதரிச்சாங்க ஒரு சில கட்சிகள் எதிர்த்தாங்க இப்ப இருக்கிற நம்முடைய புதிய தமிழக தலைவர் கிருஷ்ணசாமி அதெல்லாம் எதிர்த்தார் அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க கூடாது நீ என்ன அரிஜனங்களுக்குள்ளேயே இப்படி போட்டி உண்டாக்குறீங்க இப்படி எல்லாம் பிறகு உண்டாக்க கூடாது அப்படின்னு அவர் எழுந்தார் ஆனாலும் அந்த கமிஷன் சிபாரிசு அடிப்படையில அனைத்து கட்சிகளுடைய ஒத்த கருத்தோடு டாக்டர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் அருந்ததிய மக்களுக்கு 3% இடஒதுக்கீடு என்கிற அந்த சட்டத்தை நிறைவேற்றி அதை அமலாக்கினார் இப்ப 10 வருஷங்களுக்கு மேலாக அது தமிழ்நாட்டிலே அமலாகி கொண்டிருக்கிறது யாரும் பிரச்சனை இல்லையே எந்த குழப்பமும் இல்லையே அதே போல இன்றைக்கிற எம்பிசி வகுப்பு மிகவும் பின்தங்கிய வகுப்பிலே வன்னியர்களுக்கு ஒரு உள்ஒதுக்கீடு சீர்பரப்பினருக்கு ஒரு உள்ஒதுக்கீடு இதர பகுதியினருக்கு ஒரு 2% உள்ஒதுக்கீடு நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற அக்கறை உங்களுக்கு இருந்தா என்ன பண்ணிருக்கலாம் அனைத்து கட்சிகளையும் கூட்டிருக்கலாம் கருத்து வருத நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டிருக்கலாம் எல்லாருடைய கருத்தையும் கேட்டு ஒரு கமிஷன் அமைத்து எப்படி இதை செய்யலாம் என்கிற ஆய்வு செஞ்சு நிதானமா செஞ்சிருக்கலாம் ஆனா நீங்க அதெல்லாம் செய்யலையே 26ஆம் தேதி 1 மணிக்கு சட்டமன்றம் முடிஞ்சிருச்சு சபாநாயகர் ஒத்தி வச்சுட்டாரு ஒத்தி வச்ச சபையை திரும்ப நீங்க 3 மணிக்கு கூட்டுறீங்க எங்கேயாவது நடக்குமா வரலாற்றுல திரும்ப 3 மணிக்கு கூட்டு அவசர அவசரமா ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறீங்க ஏன்னா அன்னைக்குதான் வந்து தேர்தல் கமிஷன் அதிகாரி தேதி அறிவிக்கிறார் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி 4 மணிக்கு அறிவிக்க போறாரு அவரு தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி என்ன 2 மணிக்கு என்ன அறிக்கை விடுறாருன்னா தேர்தல் தேதி அறிவித்து விட்டால் அரசாங்கம் எந்த சட்டமும் நிறைவேற்றக்கூடாது புதிய திட்டங்கள் நிறைவேற்றக்கூடாதுன்னு அவர் ஒரு பத்திரிகை செய்தி வெளியிடுறார் இதை பார்த்த உடனேதான் பதறி போய் ஆகா நம்ம இந்த உள்ஒதுக்கீடு செய்யவே முடியாம போயிடும் போல் இருக்குன்னு சொல்லி மூக்கவும் ஒத்திவைக்கப்பட்ட சபையை 3 மணிக்கு அவசரமா கூட்டி 3 மணிக்கு ஒரு அவசரமா சட்டத்தை நிறைவேற்றி 3:30 ஆளுநர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கி 3:45 கெசட் நோட்டிபிகேஷன் எவ்வளவு வேகம் பாத்தீங்களா அந்த ஆளுநரும் பாருங்க அந்த ஒரு ஒரு என்ன பண்றது அந்த ஆள் ஏற்கனவே 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று இதே எடப்பாடி
சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி கொண்டு போய் கொடுத்தார். ஏழு தமிழர்களை விடுதலை பண்ணுங்க, உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு, உயர் நீதிமன்றம் சொல்லிருச்சு, அவங்க மேல எந்த வழக்கும் கிடையாது, விடுதலை பண்ணக்கூடாது, எந்த தடையும் கிடையாது அப்படின்னு கொண்டு போய் இதே எடப்பாடி தான் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி அங்க கொண்டு போய் கொடுத்தார். ஆளுநர் வந்து ரெண்டு வருஷம் அதை பெரட்டியே பார்க்கல. ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த பேரறிவாளன் உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு. இந்த மாதிரி தீர்மானம் போட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு, அது மேல ஒண்ணுமே கவர்னர் முடிவெடுக்க மாட்டேங்கிறாரு. எனவே கவர்னருக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுங்க, சீக்கிரமா முடிவெடுக்க சொல்லி உத்தரவு போடுங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவு போடுது. ஒரு வாரத்துக்குள்ள நீங்க பதில் சொல்லுங்க, என்ன தீர்மானத்தின் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு பதில் சொல்லுங்க. அப்பதான் ஆளுநர் சொல்றாரு என்னன்னா, இந்த இவங்களை விடுதலை சொல்ற அதிகாரம் எனக்கு கிடையவே கிடையாது, இது சம்பந்தமா உச்ச நீதிமன்றம் தான் முடிவெடுக்கணும்னு அவரு பதில் சொல்றாரு. ஏன் உனக்கு அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு ரெண்டு வருஷமா வேணும், உனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு ரெண்டு வருஷமா தெரியாதா? நீங்க சட்ட நிபுணர்களை கூப்பிட்டா அரை மணி நேரத்தில் சொல்லிட மாட்டாங்களா? கவர்னர் அட்வொகேட் ஜெனரலை கூப்பிட்டா சொல்ல மாட்டாரா? சோலிசிட்டர் கூப்பிட்டா அவர் சொல்ல மாட்டாரா? எனவே எல்லா விதமான வாய்ப்பும் இருந்து கூட ஏழு தமிழர்கள் பிரச்சனையை ரெண்டு ஆண்டு காலம் தாமதப்படுத்திய கவர்னர் இந்த உள்ஒதுக்கீடு விஷயத்தில் அரை மணி நேரத்தில் சட்டம் நிறைவேற்றி அரை மணி நேரத்தில் கையெழுத்து போடுறீங்க. நான் என்ன கேட்கிறேன், எதுக்கு இவ்வளவு வேகம், ஏன் இவ்வளவு தீவிரமா கேட்டீங்க? இதன் மூலம் இந்த சாதி மக்களுடைய ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்கிற ஒரே காரணம் தானே, நாங்க சலுகை கொடுத்திருக்கிறோம், எனவே எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்லுகிற அதற்காகத்தானே. அது மட்டும் இல்லை, உங்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் கூடி கூடி பேசி பாக்குறீங்க, உறவு வரவே மாட்டேங்குது. ராமதாஸ் என்ன சொல்லிட்டாரு, உறவு வரணும்னா இந்த உள்ஒதுக்கீடு நீங்க சட்டம் போட்டாதான் வரும். ஏன் அவர் அவ்வளவு தீவிரமா சொன்னாரு? அவரும் உள்ஒதுக்கீடு வேணுங்கிறதுக்காக சொல்லல, இது வந்து அந்த மக்களுக்கு சலுகை கிடைக்கணுங்கிறதுக்காக சொல்லல. ஏன்னா அவரு போய் மூணு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அன்புமணி ராமதாஸ் கவர்னர் என்ன மனு கொடுத்தாருன்னா, இந்த எடப்பாடி அரசாங்கம் ஒரு கொள்ளக்கார அரசாங்கமா இருக்கு, இந்த எடப்பாடி அரசாங்கம் பகல் கொள்ள அடிக்குது, 24 பக்கம் மனு, ஒவ்வொரு பக்கத்திலும் டாக்டர் அன்புமணி கையெழுத்து போட்டிருக்கார், நாடாளுமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு பக்கமும் கையெழுத்து போட்டிருக்கார். அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த எடப்பாடி அரசாங்கம் கனிம வளத்தில் 7 லட்சம் கோடி கொள்ளை அடிச்சிருக்கு, மணல் கடத்துற விஷயத்தில் 3 லட்சம் கோடி கொள்ளை அடிச்சிருக்கு. இந்த மாதிரி கொள்ளையோ கொள்ளன்னு அடிக்கிற அரசாங்கத்தின் மீது ஊழல் தடுப்பு வழக்கின் மீது அரசாங்கத்தின் மீது வழக்கு போடு, முதலமைச்சர் மீது வழக்கு போடு அப்படின்னு மனு கொடுத்தது யாருன்னா, இதே டாக்டர் அன்புமணி. அவங்க என்ன இப்ப கேள்வி வருதுன்னா, இப்படி ஊழல் அரசாங்கம்னு மனு கொடுத்துட்டு வெளியில வந்து பத்திரிகையில பேட்டி கேட்டாங்க, என்னங்க என்ன மனு கொடுத்தீங்கன்னு, இந்த அரசாங்கம் இருக்கிறதே இது ஒரு டயர் நக்கி அரசாங்கம்னு பேட்டி கொடுத்தாரு. இப்ப அவங்களோட போய் நான் முதலமைச்சர் யார கொள்ளக்காரன்னு சொன்னாரோ, யார பகல் கொள்ள அடிக்கிற ஆட்சின்னு சொன்னாரோ, அவரையே போய் முதலமைச்சர் தேர்தலில் உடன்பாடு பண்ணிக்கிட்டா தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்களா? ஆகவே அவருக்கு என்ன ஒரு நிர்பந்தம்னா, அதிமுகவோடு உறவு ஏற்படணும்னா ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கணும். ஆகவே இந்த உள்ஒதுக்கீடுக்கு ஒரு சட்டம் போடுங்க, உங்களை புனிதமானவன் நான் ஆக்கி விடுறேன், உங்களை புரட்சிக்காரன் நான் சொல்லிடுறேன், ஏற்கனவே ஊழல் பேர் வழி நீங்க இன்னைக்கு உத்தமமான புனித தலைவர் நான் சொல்லுவேன், எதுக்கு இந்த உள்ஒதுக்கீடு போட்டா? அவருக்கும் தெரியும் என்னன்னா, இப்ப நான் என்ன சொல்றேன், 28ஆம் தேதி நீங்க அரசாணை போட்டா இந்த அரசாணை இப்ப நிறைவேற போகுதா? இப்ப உள்ஒதுக்கீடு அமலாக போகுதா? பன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு அடுத்த ஆட்சி வர்றபோது கிடைக்க போதா? எப்படி இருந்தாலும் தேர்தல் முடிஞ்சு புதிய ஆட்சி வந்த பிறகுதான் உள்ஒதுக்கீடு கிடைக்கும். ராமதாஸுக்கும் தெரியும், எடப்பாடிக்கும் தெரியும், நாளைக்கே அது அமலுக்கு வராது, நாளைக்கே அது கிடைக்காது.
நாளைக்கே உள்ஒதுக்கீடு பயன்படுத்தி வன்னிய இளைஞர்களோ சீர்மரபு இளைஞர்களோ நாளைக்கே வேலைக்கு போக முடியாது என்பது நல்லா தெரியும். ஆனா எதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் உங்களுக்கும் ஒரு அரசியல் உறவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக இதை சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற சாதி அடிப்படையில் மக்களிடத்திலே வாக்கு வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிற ஒரு கபல நாடகம் தானே தவிர வேற என்ன, வேற என்ன உள்ஒதுக்கீடு? ஆகவே அதிமுக எப்படி ஆயிட்டாங்கன்னா, நாங்க இன்ன சாதனை செஞ்சோம் அப்படின்னு சொல், அப்ப சாதி அடிப்படையில மக்களை கூறு போடுகிற ஒரு ஆட்சியாக இன்னைக்கு தேர்தல் தேர்தல் ஆதாயத்திற்காக சாதிய உணர்வு தூட்டி பாருங்க. வட மாவட்ட தென் மாவட்டங்கள்ல தேவேந்திர குல வேளாளர் அவங்க ஒரு ஏழு சாதியில் இருக்காங்க தாழ்த்தப்பட்டவர்கள், அவங்க தேவேந்திர குல வேளாளர் சொல்லுங்க அப்படின்னு கோரிக்கை நீண்ட காலமா வச்சிருக்கிறாங்க. எப்பயோ அந்த கோரிக்கை ஏத்துக்கிட்டு இருக்கலாம், அது யாரும் தமிழ்நாட்டில் எதுக்கல, எல்லாரும் அந்த கோரிக்கைக்கு ஆதரவா குரல் கொடுத்துருக்கிறோம். அது பாத்தீங்கன்னா இங்க தீர்மானம் போய் மோடி நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்துடைய கடைசி நாள் கூட்டம், நாடாளுமன்ற கூட்டம் நடந்தது இல்ல, அது என்ன கடைசி நாள் பார்த்து தேர்வு, கடைசி நாள்ல பார்த்து பார்த்து சட்டம் போடுறான். நாடாளுமன்ற கூட்டம் கடைசி நாள் நடக்குது, அன்னைக்கு தேவேந்திர குல வேளாளருக்கான அந்த சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிற மோடி 9 நிமிஷம் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீங்கள் தேவேந்திரர், நான் நரேந்திரர். ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா? ஒரு பிரதமர் ஒரு சாதியோடு தன்னை இணைத்துக் கொண்டு பேசலாமா? ஆகவே இப்ப என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, தமிழ்நாடு எங்க போகுதுன்னா ஒரு ஆபத்தான கட்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் சாதி மதங்களை கடந்த தமிழர்கள், பிறப்பாலே நாம் தமிழர்கள், உணர்வாலே இந்தியர்கள் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க தமிழ்நாட்டிலே சாதிகளை அணிதிரட்டி, சாதிய கட்சிகளை அணிதிரட்டி இன்றைக்கு தேர்தல் ஆதாயத்துக்காக சாதிய உணர்வுகளை தூண்டி விடுக்கக்கூடிய ஒரு காரியத்தில் மோடி இறங்கியிருக்கு, மோடியின் நிலப்பாடு இறங்கியிருக்கிறார். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை பற்றி நமக்கு தெரியும், இந்த நாட்டில் இருக்கிற மைனாரிட்டி மக்களுக்கு விரோதமான ஒரு கட்சி என்பது நமக்கு தெரியும். பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது இந்துக்களுக்கு மைனாரிட்டி மக்களுக்கு விரோதி அப்படின்னாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, பாரதிய ஜனதா கட்சி என்பது மைனாரிட்டிகளுக்கு மட்டும் விரோதி அல்ல, முஸ்லீம்களுக்கு மட்டும் விரோதி அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் விரோதி அல்ல, மற்ற மதங்களுக்கு மட்டும் விரோதி அல்ல, இந்துக்களுக்கும் மிக முக்கியமான விரோதிகள் யார் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி தான். அதான இங்க வேல்முருகன் சொன்னாரு, பீமாராவ் சொன்னாரு, 400 ரூபாய்க்கு வித்த எரிவாய 900 ரூபாய்க்கு உயர்த்திருக்கீங்களே, அதிகமாக எரிவாயு பயன்படுத்துறது யாரு, அதிகமாக பெட்ரோல் டீசல் பயன்படுத்துறது யாரு, பெட்ரோல் விலையை 100 இந்துக்கள் தானே, உங்களுக்கு இந்துக்கள் மேல அக்கறை இருக்குன்னா சமையல் எரிவாயு ஏத்துவீங்களா, டீசல் பெட்ரோல் விலையை ஏத்தலாமா? அதுக்கு மறு மேல ஏத்துறதுக்கு யாரு காரணம், தானாவா ஏறுது? நேத்து பத்திரிகை ஒருத்தர் செய்தி போட்டிருக்கான், என்னன்னா நேபாள் வந்து நமக்கு அண்டை நாடு, நேபாளம் மற்ற நாடுகளுக்கெல்லாம் நீங்க போகணும்னா விசா எடுத்துக்கிட்டு தான் போகணும். இப்போ நீங்கள் பாகிஸ்தான் போகணும், பங்களாதேஷ் போகணும், இலங்கைக்கு போகணும்னா விசா எடுத்துக்கிட்டு போகணும். நேபாளத்துக்கு மட்டும் நீங்கள் போகணும்னா விசா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் அந்த அரசாங்கத்துடைய அனுமதி வாங்கிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ என்னன்னா, நேபாளத்தில் 1 லிட்டர் பெட்ரோல் 52 ரூபா, அதுக்கு பக்கத்தில் பாலம் தாண்டி இந்தாண்ட வந்தால் 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபா, இங்க இருக்கிறவங்க கூட அங்கேருந்து பெட்ரோலை இங்க கடைச்சி வந்துகிட்டு இருக்கிறான். ஏன் அங்க 52 ரூபா, இங்க 100 ரூபா? அது அந்த நாடு ரொம்ப ரொம்ப பின்தங்கிய நாடு, நம்மளாவது பெட்ரோல் எடுக்கிறோம். இப்ப நீங்க நாகப்பட்டினம் போனீங்கன்னாக்கா அங்க பெட்ரோல் எடுத்து நம்ம சுத்திகரிப்பு பண்றோம், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நாம பெட்ரோல் நாமளே உற்பத்தி பூமியில எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த நாட்டில் அந்த வசதி எல்லாம் கிடையாது, அங்க பெட்ரோலிய கனிம வளங்கள் எடுப்பது கிடையாது, பெட்ரோலை முழுக்க முழுக்க இறக்குமதி செய்யக்கூடிய அந்த நாட்டில் 52 ரூபா, பெட்ரோலிய பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய இந்தியாவில் 1 லிட்டர் 100 ரூபான்னு சொன்னா என்ன காரணம்,
யார் காரணம்? நரேந்திர மோடியும் எடப்பாடியும் அது பேர்ல போட்டிருக்கிற வரி காரணம் இல்லையா? இன்னைக்கு லிட்டர் அடக்கு பெட்ரோலுடைய அடக்க விலை 29 ரூபா 30 ரூபா, ஆனா மாநில அரசு 23 ரூபாயும் மத்திய அரசு 33 ரூபாயும் ஏறக்குறைய 56 ரூபா நீங்க வரி போட்ட காரணத்தினால அது 85 ரூபா 90 ரூபாய்க்கு விற்கிது. ஏன் நீங்க வரி போடுறீங்க? இதனால இந்து மக்கள் பாதிக்க மாட்டீங்க, இந்துக்கள் கட்சின்னு சொல்றீங்களே, இந்துக்களுக்கு விரோதமான நடவடிக்கை இல்லையா இது? ஆகவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் விரோதமான கட்சி என்று சொன்னாலும் இந்தியாவில் இருக்கிற பன்முகத்தன்மைக்கு விரோதமா. இந்தியா பாரம்பரியமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாட்டில் பல மதங்கள் இருக்கிறது. இந்து மதம் எவ்வளவு பாரம்பரியமா இருக்குதோ அந்த அளவுக்கு இஸ்லாமிய மதம் இந்த நாட்டில் இருக்குது. கிறிஸ்துவ மதம் பாரம்பரியமா இருக்குது. புத்த மதம் இங்கே தோன்றி உலகத்தில் பல நாடுகளுக்கு போயிருக்குது. நான் என்ன கேட்கிறேன், புத்த மதம் இந்தியாவில் பிறந்தது, ஜப்பான்ல போனா புத்த மதம்ங்கிறான், மலேசியாவுக்கு போனா புத்த மதம்ங்கிறான், சிங்கப்பூருக்கு போனா புத்த மதம்ங்கிறான், இலங்கைக்கு போனா புத்த மதம்ங்கிறான், அந்த நாட்டில் எவனாவது வெளிநாடு மதம் சொல்றானா? புத்த மதத்தில் ஏற்கப்படாது, இது அந்நிய நாட்டு மதம் சொல்றானா? ஆனா நீங்க மட்டும் என்ன சொல்றீங்க, இஸ்லாமிய மதம் அந்நிய மதம், கிறிஸ்துவ மதம் அந்நிய மதம். எனவே இந்த நாட்டில் மைனாரிட்டி மக்களை பாகுபடுத்தி அவர்களை இன்றைக்கு அழித்தொழிக்கிற அரசாக ஆட்சியாக பாரதிய ஜனதா கட்சி என்பது இருக்கிறது. அதற்கு தலைமையாக கூடிய ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. ஆகவே அருமை நண்பர்களே, மதத்தை பயன்படுத்தி சாதியை பயன்படுத்தி இந்த சமூகத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு கூட்டணியாகத்தான் பாஜகவும் நம்முடைய அதிமுகவும் இருக்கிறது. இது எவ்வளவு ஆபத்தில் போய் தேர்தலுக்காக நீங்க செஞ்சு விட்டு போடுறீங்க, தேர்தலுக்காக இதை உருவாக்கி விட்டு போயிடுறீங்க. நீங்க ஓட்டு வாங்கிட்டு போயிடலாம், ஆனால் நீங்க வைக்கப்பட்டீங்க பத்த வைக்கிற அந்த சிறு தீப்பொறி இருக்கிறதே அது எவ்வளவு ஆபத்தானது. அந்த தீ காட்டு தீயாக நாளைக்கு பரவினால் சாதிய உணர்வு அதிகமாகி சாதிய கலவரங்களுக்கு வராதா? மத உணர்வு என்பது இந்தியாவிலே இன்னைக்கு மத கலவரங்களாக மாறவில்லையா? நீங்க ஒரு உதாரணம் என்ன சொல்லணும்னா, பக்கத்தில் இருக்கிற இலங்கையில நம்முடைய தமிழ் மக்கள் எவ்வளவு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள், கொஞ்சம் கொஞ்சம் கொடுமையா? ஏறக்குறைய அந்த நாடு விடுதலை அடைந்த காலத்தில் இருந்து அங்க இருக்கிற தமிழ் மக்கள் அனுபவித்திருக்கிற, தமிழ் பெண்கள் நம்முடைய சகோதரிகள் அனுபவித்திருக்கிற கொடுமை உலகத்தில் எந்த நாட்டிலையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அந்த இருக்கிற இலங்கை தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிற ஒரு கொடூரத்தை அங்க நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். 2009 ஆம் ஆண்டு அந்த முள்ளிவாய்க்கால் நடைபெற்ற அந்த யுத்தத்திலே எத்தனை ஆயிரம் பேர் செத்து போனார்கள். இன்றைக்கும் பல பத்திரிகையாளர் சொல்லுகிறார்கள், அந்த யாழ்ப்பாண பகுதிகளுக்கு சென்றால் ஒரு 35,000 மேற்பட்ட இளம் விதவைகள் வாழ்வின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்வு கிடையாது, வருமானம் கிடையாது, விபச்சார தொழிலிலே ஈடுபடுகிற அப்படிப்பட்ட மோசமான நிலைமை இருக்கிறது என்று இன்றைக்கு பத்திரிகை எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த தமிழர்களுடைய கொடுமைக்கு என்ன காரணம்? அங்கே சிங்களன் தமிழன் என்கிற அந்த இன வெறிதானே, அந்த சிங்களன் என்கிற இன வெறிதானே இன்னைக்கு தமிழனை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது. எனவே ஒரு வெறிய ஊற்றுவது ரொம்ப ஈஸி, ஒருவனை வெறித்தனமாக மாற்றுவது ஈஸி. நீ இந்து என்று மதவெறியை உண்டாக்கிடலாம், நீ இந்த ஜாதி என்று ஒரு சாதி வெறியை உண்டாக்கிடலாம். அரசியல் ஆதாயத்துக்காக இந்த சாதி வெறி, இந்த மதவெறியை நீங்கள் உருவாக்குவீர்களேயானால் அடுத்த இலங்கையாக தமிழ்நாடு ஏன் மாறாது? தமிழர்களை கொல்ல மாட்டார்கள், நமக்குள்ளேயே நாம் கொண்டு கொள்ளுகிற அப்படிப்பட்ட நிலைமை வராதா? இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்தால் ஜெனீவாவிலே மனித உரிமை கமிஷன் அங்கே விசாரித்துக் கொண்டிருக்கிற வாழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கை தமிழர்களை இழைக்கப்பட்டிருக்கிற அந்த கொடுமைகளை பற்றி விசாரிப்பதற்கு என்ன செய்யலாம்? ஆனா ஒண்ணு, நம்பிக்கை அளிக்கக்கூடிய முன்னேற்றம் அங்கே ஏற்படவில்லை. ஐக்கிய நாடு மனித உரிமை சபையிலே கூட இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவான குரல் கொடுக்கிற யாரும் இன்றைக்கு முன்வரவில்லை. இந்திய அரசு அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறதா இல்லை என்பது அதிருப்தியாக இருக்கிறது.
எனவே இந்த நாட்டிலே அரசியல் ஆதாயத்துக்காக இப்படி சாதிய தூண்டி மதத்தை தூண்டி நீங்க ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தலையே, இது எங்கே போய் முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டாமா? ஆகவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், இந்திய நாடு அமைதியான நாடாக இருக்க வேண்டும், தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என்று சொன்னால் இந்த சாதி மதவெறிக்கு பின்னாலே இருக்கிற அதிமுக பாஜக என்கிற அந்த கூட்டணி முறியடிக்கப்படுவதன் மூலமாகத்தான் தமிழ்நாடு ஒரு அமைதி மாநிலமாக திகழ முடியும். இல்லையென்றால் மோடி வருவார், அமித்ஷா வருவார், நட்டா வருவார், எடப்பாடி கூடையே போவார், கலெக்டர் வந்தா பின்னாடி இவர் போறாருல்ல, அது மாதிரி இவரும் கூடவே போவார். ஆனால் மிகப்பெரிய ஆபத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏற்கனவே பல இன்னும் கூட நான் என்ன கேட்கிறேன்னா, மோடி ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு, 5 வருஷம் ஆளுகிற அதிகாரத்தை உங்களுக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க, நீங்க ஆளுட்டு போகலாம். ஆனால் அருமை நண்பர்களே, இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் முடிகிற போது இந்தியா என்கிற நாடு எப்படி இருக்கும் என்பதை நீங்க அருள் கூர்ந்து எண்ணி பாருங்க. கொஞ்சம் பணி தயவு செஞ்சு எண்ணி பண்ணலாம். அதிமுக நண்பர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், அரசியலுக்கு அப்பாற்பட்ட மக்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுகிறது என்பதற்காக கூட வேண்டாம், நாங்க ஏதோ எதிர்கட்சிக்காரவங்க, ஆமாயா இவங்க பொழப்பு எதிர்கட்சி எதிர்த்துக்கிட்டு இருக்கிறதான என்ன அடிப்படையிலே வேண்டாம். 5 ஆண்டு காலத்திலே இந்த ஆட்சி முடிகிற போது இந்திய நாடு எப்படி இருக்கும்? இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு, அந்த பட்ஜெட்டிலே அட வரி போட்டானா வரி போடலையா, இதை செஞ்சானா அதை செய்யலையா, எப்படி மக்கள் நல திட்டங்களை வெட்டி குறைச்சாங்க, அதெல்லாம் கூட விடுங்க. ஒரு மிக முக்கியமான ஆபத்தான அம்சம் இருக்கிறது. இதுவரையிலே இந்திய நாட்டு நிதிநிலை அறிக்கையிலே, இந்திய நாட்டு பட்ஜெட்டிலே இடம்பெறாத ஒரு ஆபத்தான அம்சம் அதுக்குள்ளே இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இனிமேல் இந்தியாவிலே பொதுத்துறை என்பது இருக்காது. இனிமேல் இந்தியாவிலே பொதுத்துறை என்பது இருக்காது. மோடி பேசுகிறார், அரசாங்கம் எதுக்கு வியாபாரம் நடத்தணும், அரசாங்கம் எதுக்கு தொழிற்சாலை நடத்தணும், அரசாங்கம் கவர்னன்ஸ் தான் செய்ய வேண்டுமே தவிர தொழில் நடத்த வேண்டியதில்லை, வியாபாரம் நடத்த வேண்டியதில்லை என்று மோடி பேசுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு ஆபத்தான விஷயம் அது உள்ளே இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு இந்த மின்சாரம் எரியுது, இந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்ணது அரசாங்கம், நமக்கு வந்து இங்க வந்து விநியோகம் பண்றது அரசாங்கம், மோடி சொல்லுகிற, நிர்மலா சீதாராமன் சொல்லுகிற இந்த பொதுத்துறை இருக்காது என்று சொன்னால் இந்த மின்சாரம் தனியார் துறைக்கு போய்விடுமா இல்லையா? மின்சாரம் தனியார் துறைக்கு போய்விட்டால் நிலைமை என்ன ஆகும்? மின்சாரத்துக்கு என்ன கட்டணம் என்பதை நீ தீர்மானிக்க முடியுமா? மின்சாரம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நீ தீர்மானிக்க முடியுமா? தெருவிளக்கு தானாக எரிவது என்பதை தனியார் அனுமதிப்பானா? எனவே இன்றைக்கு அரசாங்க நிறுவனத்திலே மின்சாரம் இருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 20 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் இருக்கிறது. சென்னையிலே இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதில் கிராஸ் சப்சிடி என்கிற முறையிலே நமக்கு எளிய கட்டணங்கள் அதில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட முதலாளி வந்துவிட்டால் அவன் கொள்ளை லாபத்துக்கு எவ்வளவு ஏற்றுவான், எத்தனை மடங்கு கட்டணம் உயரும், இலவச மின்சாரம் இல்லாமல் போகுமே. இதை பற்றி மோடி கவலைப்படுகிறாரா, எடப்பாடி கவலைப்படுகிறாரா? போன அரசாங்க பஸ் போகுது அரசாங்கத்துறை, அந்த அரசாங்க பஸ் இருக்கிறதுனாலதான் நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு இலவச பாஸ் இருக்கிறது, முதியோருக்கு சலுகை என்கிற பல்வேறு பகுதிகளுக்கு சலுகை இருக்கிறது. அரசாங்க பேருந்து இருக்காது, அது பொதுத்துறை இருக்காது, அது தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் இப்பயே நீங்க உங்களுக்கு தெரியாது. ஏன்னா சென்னையில எல்லாமே கார்பரேஷன் பஸ் தான். ஆனா செங்கல்பட்டு தாம்பரத்துக்கு அந்த பக்கம் போங்க, கார்பரேஷன் பஸ் இருக்கு, தனியார் பஸ் இருக்கு. கார்பரேஷன் பஸ்ல நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு இலவச பாஸ் உண்டு, தனியார் பஸ் பேருந்துல இலவச பாஸ் கிடையாது. ஏன் தனியார் பஸ் ஏத்துக்க மாட்டேங்கிறான், கொடுக்க முடியாதுங்கிறான். அரசாங்க பஸ் வைத்திருக்கிற காரணத்தினால்தான் நம்முடைய வீட்டு ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் நகரத்துக்கு சென்று நல்ல பள்ளிக்கூடங்களிலே படித்து கல்வி அறிவு பெறுகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நாளைக்கு பேருந்துகள் தனியார் மயம் ஆகிவிட்டால் உங்க வீட்டு பிள்ளை
நகரத்துக்கு போக முடியாது, இலவச பாஸ் இருக்காது, கட்டணம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த புள்ள படிக்கவே வழி இருக்காது. பிறப்பிலேயே கண் இல்லாத கல்வியற்ற குருடர்களாக அவர் மாறுகிற நிலைமை ஏற்படுமா இல்லையா? பொதுத்துறையில ஒன்று இருக்கிறதுனாலதான் 69% இடஒதுக்கீடு இருக்கு. பொதுத்துறை இல்லையே இல்லைன்னா இப்ப ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கு, உங்க பக்கத்தில் தான் இருக்கு ஐடி இண்டஸ்ட்ரி, அங்க போய் பாருங்க இடஒதுக்கீடு இருக்கா? தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வேலை கொடுப்பானா? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மிகவும் 50% இடஒதுக்கீடு கிடைக்குமா? தனியார் துறையிலே இடஒதுக்கீடு என்பது இல்லை. அரசாங்க பணி இடஒதுக்கீடு உண்டு, இன்சூரன்ஸ் பணி இடஒதுக்கீடு உண்டு, வங்கியில் அரசு வங்கி இடஒதுக்கீடு உண்டு, பொதுத்துறை நெய்வேலியில் இடஒதுக்கீடு உண்டு, ரயில்வேல இடஒதுக்கீடு உண்டு, மின்சாரத்தில் போக்குவரத்தில் இடஒதுக்கீடு உண்டு. அது அரசு பொதுத்துறையில் இருக்கிற காரணத்தினால் என்ன நிலைமை? எல்லா பொதுத்துறையும் நாங்கள் விற்க போறோம். இன்சூரன்ஸ் நிறுவனத்தை இன்னைக்கு முழுக்க முழுக்க தனியார் பங்குகளை விற்பது என்று ஆரம்பித்து விட்டார்கள். பல பேருக்கு என்னன்னா, எப்பயுமே நம்ம மக்களுக்கு ஒரு எண்ணம் என்ன தெரியுமா, நம்ம பாக்கெட்ல வந்து கையை வச்சாதான் நமக்கு உரைக்கும், அடுத்தவன் பாக்கெட்ல பிக் பாக்கெட் அடி வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். சரி, அவன் அடிக்கிறான்பா உடுப்பா, அவன் ஏமா உண்டாக்கி நம்ம என்ன பண்றதுன்னு, எல்லாத்தையும் அடிச்ச பிறகு நாளைக்கு ஓகிட்டு தானே வருவான். ஆகவே இன்னைக்கு இடஒதுக்கீடு என்று சொன்னால் அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் பல பேர் நினைக்கிற, அது என்னப்பா இன்சூரன்ஸ், அது எவனா வித்தா என்ன, எவனாவது வாங்கினா நமக்கு என்ன? நான் சொல்லிக்கொள்ள அருமை நண்பர்களே, 1956 மத்திய சர்க்கார் ஒரு 100 கோடி ரூபா பணம் போட்டு உருவாக்கினதான் லைஃப் இன்சூரன்ஸ், எல்ஐசி. இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு 32 லட்சம் கோடி. இன்றுவரையில் அவர்கள் அரசாங்கத்துக்கு லாபத்துக்கு பங்கீடாக கொடுத்திருப்பது 2.5 லட்சம் கோடி. யாருடைய நிறுவனம்? அரசு நிறுவனம். இப்ப மோடி என்ன சொல்றாருன்னா, 32 லட்சம் கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள இன்சூரன்ஸை அந்த பங்குகளை தனியாருக்கு விற்க போறேங்கிறார். தனியாருக்கு வித்துவிட்டால் இந்த 32 லட்சம் கோடி யாருக்கு போகும்? அப்படி சொத்து யாருக்கு போய் சேரும்? மக்களுடைய பணம் இல்லையா? பக்கத்தில் இருக்கிற நெய்வேலி நிறுவனம் ஒரு ஆண்டுக்கு 1400 கோடி ரூபாய் லாபம் ஈட்டுகிற அந்த நிறுவனம், அந்த நிறுவனத்தை இன்னைக்கு தனியாருக்கு விற்க போகிறார்கள். அம்பானியோ அதானியோ டாட்டாவோ பிர்லாவோ வெளிநாட்டு முதலாளியோ நெய்வேலியை வித்துவிட்டார் என்று சொன்னால் நெய்வேலி நிறுவனத்தினுடைய இந்த மதிப்பு என்ன? 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடிக்கு மேலே பொறுமானம் உள்ள சொத்து மத்திய அரசுக்கு சொந்தமானது. தமிழ்நாட்டுடைய இதயமாக மின்சாரத்தை கொடுக்கிறார்கள். ஆக நெய்வேலி போயிடும், சென்னை விமான நிலையம் போயிடும், விமானங்கள் போயிடும். ஏற்கனவே நம்முடைய சென்னை காமராஜ் துறைமுகம் போயிடுச்சு, போயிட்டே இருக்கு. ரயில்வே ஸ்டேஷனையே விற்கிறேங்கிறான். இப்ப ரயிலையே தனியார்ட்ட விற்க ஓட்ட போறேங்கிறான். ரயில் தனியார் ஓட்ட போறாரு. எனவே இது எங்கே போய் முடியும் என்று சொன்னால், நாளைக்கு இந்தியா எங்கே? இந்தியா ஒரு தனி அம்பானியினுடைய ஒட்டுமொத்த அம்பானி அதானி என்கிற கார்பரேட் முதலாளிகளுடைய நாடாக இந்தியா மாறி போனால் நம்முடைய கதி என்னவாகும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடப்பாடியை நாங்கள் எதிர்க்கிறோம்னா, எடப்பாடிக்கு எங்களுக்கு என்ன பெரிய சண்டையா? எடப்பாடி ஊழல்ங்கிறது தமிழ்நாட்டில் நீடிச்ச நிலைச்ச காலமா இருக்குங்க. ஊழல்ங்கிறது பெரிய விஷயமா இல்லை. சங்க காலத்தில் ஊழல் இல்லையா? முடிமன்னர்கள் ஆண்ட காலம், சேர சோழ பாண்டியர் காலத்தில் ஊழல் இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டின ஊழலா இன்னைக்கு ஆகிப்போச்சு. எத்தனை லட்சம் கோடி மக்களுக்கு ஒதுக்கப்படுகிற பணங்கள் அத்துணையும் இன்றைக்கு மடைமாற்றப்படுகிறது. ஒதுக்கப்படுகிற திட்டங்களுக்கு ஒதுக்கப்படுகிற அத்துணை பணமும் கொள்ளையடிக்கப்படுகிறது. நீங்கள் போனா அவங்க திட்டங்கள் என்று போடுவது கொள்ளையடிப்பதற்காக, திட்டங்கள் மக்களுக்காக என்பது மாறி திட்டங்கள் கொள்ளையடிப்பதற்காக இந்த நிலைமை உருவாகியிருப்பது என்பதுதான் எடப்பாடியினுடைய ஆட்சி. எனவே அப்படிப்பட்ட எடப்பாடி மோடி, நான் நிறைய ஏற்கனவே தோழர்கள் பல்வேறு விவரங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள்.
எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி காவல் பெண்களுக்கு ஏற்கனவே அவங்க சொன்னாங்க. விளம்பரத்தில் என்ன போடுறாங்க, வெற்றி நடை என்ன போடுது, எதில் வெற்றி நடை போடுது, என்ன தமிழ்நாட்டில் வெற்றி நடை போட்டு பஞ்சம் தீர்ந்து போச்சு, என்ன பசி தீர்ந்து போச்சு, என்ன பாலாறும் தேனாறும் பெருக்கெடுத்தா ஓடுது, என்ன தமிழ்நாட்டில் வெற்றி நடை போடுகிறது, என்ன தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு. ஒரு விளம்பரம் போடுறா பாருங்க, நல்லா ஒரு அம்மா வந்து சொல்லுது, நாங்கள் வந்து காலையில் வேலைக்கு போகிறோம், ராத்திரி 12 மணி கூட நாங்கள் திரும்பி வரலாம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எடப்பாடி ஆட்சியில் பெண்களுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு, இதை போய் பொள்ளாச்சியில் நீங்கள் சொல்ல முடியுமா? பொள்ளாச்சியில் போய் பெண்களுக்கு அதிமுக ஆட்சியெல்லாம் பாதுகாப்புன்னு சொன்னா அவன் கல்லால் கல்ல எடுத்து அடிப்பான்ல, காரி துப்புவான்ல. இன்னைக்கு நிலைமை என்ன, அவங்க சொன்ன மாதிரி ஒரு காவல்துறையினுடைய உயர் பெண் அதிகாரிக்கே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை. யார் வெளியில இருந்து அல்ல, காவல்துறையில் இருக்கிற இன்னொரு உயர் அதிகாரியால, அந்த காவல்துறையில் இருக்கிற உயர் பெண் அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லைன்னா நீதிபதி ரொம்ப பளிச்சுன்னு கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? எப்பா ஒரு எஸ்பிக்கே இந்த கதின்னா, ஒரு பெண் சூப்பரண்டா போலீஸுக்கே இந்த கதின்னா, உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆண் போலீஸ்காரர்களால, ஆண் அதிகாரிகளால, சாதாரண கான்ஸ்டபிள் பெண்களுக்கு என்ன கதி, என்ன பாதுகாப்பு? நான் கேட்கல, நீதிபதி கேட்கிறார். நீதிமன்றத்தில் எடப்பாடி என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நீ என்னன்னா விளம்பரத்தை இப்படி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நடக்கிறது இப்படி நடக்குது, விளம்பரத்தை நீங்க வேற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட இந்த கட்சிகளோடு சேர்ந்து ஒரு மகத்தான அணியை நாம் உருவாக்கி இருக்கிறோம். நிச்சயமாக இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த எடப்பாடி பாஜக கூட்டணி என்கிற அந்த கூட்டணி முறியடிக்கப்பட்டால்தான் தமிழ்நாடு காப்பாற்றப்படுகிற, ஆபத்திலிருந்து அழிவிலிருந்து காப்பாற்றப்படுகிற ஒரு நிலைமை உருவாகும்.